ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஜீவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வேர் ஹவுஸ்னா என்ன, வேர் ஹவுஸோட லேஅவுட் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேர் ஹவுஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிடங்கு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊரில் சொன்னால் குடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேர் ஹவுஸோடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், வேணுங்கிறப்ப எடுத்துக்கிறோம். அதுதான் வேர் ஹவுஸோடைய மெயினான ஒரு பர்பஸ். எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லைக் தட் சாம்சங் கம்பெனி என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காம்பவுண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்காக ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டிவி, மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் வந்து ஒரு ஒரு லொக்கேஷனில் இருக்கும், பட் பையர்ஸ் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைடராக இருப்பாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் சாம்சங் காம்பனன்ஸ் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ரெஃப்ரிஜிரேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் நிறைய காம்பனன்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சாம்சங் கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், டிவி, ஹோம் தியேட்டர், ஸோ இதை எல்லாமே வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடுறாங்க. சரிங்களா? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு சென்ட்ரான பிளேஸில், இல்லைன்னா வந்து ஒரு 3 டிஸ்ட்ரிக் கவர் பண்ணுற மாதிரி, 4 டிஸ்ட்ரிக் கவர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா? ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்பப்போல்லாம் கஸ்டமர்ஸுக்கு தேவைப்படுறதோ அப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இல்லைங்களா, கஸ்டமர்ஸுக்கு போய் சேருது இல்லைங்களா. ஸோ அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் நம்ம வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியர்? ஸோ இது வந்து வேர் ஹவுஸ்னால் என்ன அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸோடைய லேஅவுட். வேர் ஹவுஸ் லேஅவுட்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வீட்டோட லேஅவுட்னு நம்ம என்னென்ன சொல்லுவோம், வீட்டில் முக்கியமான இடத்தெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. லைக் தட் வந்து வெயிட்டிங் ஹால், அப்புறமேட்டு வந்து மெயினான ஒரு ஹால், அடுத்து வந்து பார்த்தோம்னா சாமி ரூம் அந்த மாதிரி, அடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா கிச்சன், பெட்ரூம், உங்களுக்கு நீடாக இருந்தாங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பெருசாக, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து லேஅவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வேர் ஹவுஸுக்குன்னு ஒரு லேஅவுட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லோடிங் அன்லோடிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா, அதுனா ஸ்டாக்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா அப்படிம்பாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா பிக்கிங் ஏரியா அப்படிம்பாங்க. அஞ்சாவது பார்த்திங்கன்னா ஷிப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன், லோடிங் அன்லோடிங் ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கூட்ஸ், எக்ஸாம்பிள் இந்த லேஅவுட்டுக்கும் எக்ஸாம்பிள்லாம் வந்து சாம்சங் கம்பெனி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கூட்ஸ் வந்து லோடிங்கை அன்லோடிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏரியாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோடிங் அன்லோடிங் ஏரியான்னு சொல்லுவோம். இந்த ஏரியா வந்து வேர் ஹவுஸ் பில்டிங் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர் ஹவுஸ் பில்டிங்கோடையும் இருக்கலாம், இல்லை அந்த வேர் ஹவுஸ் பில்டிங் வந்து கொஞ்சம் தள்ளியும் இருக்கலாம். இது எங்கே வேணாலும் லொக்கேட் ஆகியிருக்கலாம். சரிங்களா? இதுதான் லோடிங் அன்லோடிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா இல்லை ஸ்டாக்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ லோடிங் அன்லோடிங்லேருந்து வரலாம். ஒரு ஒரு ட்ரக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஏசி எடுத்துகிட்டு வருது. இன்னொரு ட்ரக் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துகிட்டு வருது. இன்னொரு ட்ரக் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டிவி எடுத்துகிட்டு வருது. இந்த மூணு ட்ரக்குமே ஒரே அட் அ டைம்லேயோ இல்லை என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைம்லேயோ அந்த வேர் ஹவுஸ்க்கு வரும். அங்கேருந்து நம்ம வந்து அந்த பொருளை வெளியே ட்ரக்லேருந்து வெளியே இறக்குறோம் பார்த்திங்களா, அது வந்து எங்கேன்னு பார்த்திங்கன்னா லோடிங் அன்லோடிங் ஏரியாவில் தான் நம்ம இறக்குவோம். சரிங்களா? ஸோ அங்கே இறக்கிட்டு அந்த காம்பனண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வந்து எங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் ஏரியாவில் வைப்போம். சரிங்களா? ரிசப்ஷன் ஏரியாவில் வச்சுட்டு அங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டரா இதுக்குன்னு தனி லொக்கேஷன், டிவிங்களா இதுக்குன்னு தனி லொக்கேஷன், வாஷிங் மிஷினிங்களா அதுக்குன்னு தனி லொக்கேஷன். ஸோ அங்கங்கே அந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அங்கேருந்து நேராக எங்கே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்து பிரித்து வச்சுருப்போம். ரெஃப்ரிஜிரேட்டருக்கு ஃபுல்லாக இந்த இடம், அந்த பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கு ஃபுல்லாக அந்த இடம், அந்த வந்து டிவிக்கு ஃபுல்லாக அந்த இடம், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக அந்த இடம்னு சொல்லிட்டு செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து 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 வச்சுருவோம். சரிங்களா? அதுதான் நம்ம ஸ்டோரேஜ் ஏரியான்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ் ஏரியாவில் ரெண்டு கேட்டரல் இருக்குது, ரெண்டு டைப்பை பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டாட்டிக்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டைனமிக் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம், ஃபார் எக்ஸாம்பிள் இதன் பண்ண உங்களுக்கு புரியுதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அதாவது இப்போதைக்கு அந்த ப்ராடக்டை வந்து ஒரு 10 டேஸுக்கு நம்ம வந்து
டிஸ்பேச் 10 டேஸ் கழிச்சு தான் டிஸ்பேச் பண்ணுவோம், 20 டேஸ் கழிச்சு தான் டிஸ்பேச் பண்ணுவோம், 1 மந்த் கழிச்சு தான் டிஸ்பேச் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து டிஸ்பேச் அதர்ஸ் மீன் நம்ம வந்து அன்லோடிங் பண்ணுவோம், இன்றைக்கி தான் வந்து வேர் ஹவுஸ்க்குள்ளே வரும், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவோம், நாளைக்கே உடனே அதை டிஸ்பேச் பண்ணுவோம். அது வந்து டைனமிக். அதாவது இந்த நான் டேஸு சொல்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்காக தான் சொல்கிறேன். காம்போனண்ட்டை பொறுத்து உங்களுக்கு அந்த டேஸும் சரி அந்த ஸ்டாட்டிக் டைனமிக்ங்கிறது சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஓகே, குட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்கிங் ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேர் ஹவுஸுக்கு பொருள் வந்தது இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரக்கில் தான் வந்து நம்மளுக்கு வந்தது. டிவி தனி ஒரு ட்ரக்கு, ரெஃப்ரிஜிரேட்டர் தனி ஒரு ட்ரக்கு, வாஷிங் மிஷின் தனியாக, அதெல்லாம் தனித்தனியாக வந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கிங் ஏரியானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்ஸை நம்ம டெலிவரி பண்ணுறது. சே எக்ஸாம்பிள், இப்போ அந்த சாம்சங் கம்பெனி நம்ம வச்சுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு மெயினான ஒரு வேர் ஹவுஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து நப்போ வந்து எக்ஸாம்பிள் கோயம்புத்தூருக்கு நான் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கூட்ஸு ஸ்டோரேஜுக்கு வேர் ஹவுஸ்க்கு வந்தது பார்த்திங்கன்னா தனித்தனி ட்ரக்கில் வந்தது. ரெஃப்ரிஜிரேட்டர் தனி ட்ரக்கில் வந்தது, வாஷிங் மிஷின் தனி ட்ரக்கு, டிவி தனி ட்ரக்கில் வந்தது, சரிங்களா? பட் இப்போ பர்டிகுலராக கோயம்புத்தூருக்கு நான் வந்து அமுச்சுடணும். பட் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 30 ரெஃப்ரிஜிரேட்டரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 20 வந்து ஏசி, அடுத்து வந்து 50 வந்து டிவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதை மூணையுமே நான் வந்து தனியாக நான் பிக் பண்ணி அதை வந்து மாடிஃபைட் பண்ணி அதை மட்டும் நான் தனியாக பேக் பண்ணி ஒரு ட்ரக்கில் ஏற்றுறோம், சரிங்களா? பட் எனக்கு ரிசீவ் பண்ணது தனித்தனியாக தான். நான் இப்போ வந்து அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கும் போது அந்த டிஸ்பேச்சிங்கிறத வந்து மாடிஃபை பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணி மாடிஃபை பண்ணி ப்ராப்பராக வந்து பேக் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு தான் வந்து பிக்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. பேக் பண்ணிட்டு எடுத்து வச்சுருவோம், அது பிக்கிங் ஏரியான்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஷிப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷிப்பிங் ஏரியான்னு பார்த்திங்கன்னா ஃபைனலாக டிஸ்பேச், அதாவது அவ்வளோதான், எல்லாமே செக் பண்ணியாச்சு, எல்லாமே பேக் பண்ணியாச்சு, இப்போ நம்ம ட்ரக்கில் வந்து லோட் பண்ணணும், சரிங்களா? அந்த லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான் ஷிப்பிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, கிளியருங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர் ஹவுஸோடைய லேஅவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ நான் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் பேசிக்ஸ் தான். இல்லை, நீங்கள் இன்டெப்த்தாக போக போக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொன்றும் ஒரு பெரிய ஏரியா, உள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஒரு இப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹோப் தட் இந்த வேர் ஹவுஸ்னால் என்ன, வேர் ஹவுஸ் லேஅவுட்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணிதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் தட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.